வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். குஜராத்தில் நாளை நடைபெறும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. நாட்டின் முதலாவது கடல் விமான சேவையையும் தொடங்கி வைக்கிறார். 10,211 கோடி ரூபாய் செலவில் 736 அணைகளை புனரமைக்கும் மாபெரும் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். நபிகள் நாயகம் பிறந்த தினமான மிலாது நபி பண்டிகை இன்று கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. கொரோனா பிரச்சினைக்கு பிறகு சீனாவின் வூஹான் நகரத்திற்கு இந்தியாவின் முதல் விமான சேவை. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் தில்லியிலிருந்து இன்று இயக்கம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா நினைவிடத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை. புல்வாமா தாக்குதலில் பாகிஸ்தான் அரசிற்கு நேரடி தொடர்பு. நாடாளுமன்றத்தில் பாகிஸ்தான் அமைச்சர் ஃபவாத் சௌத்ரி ஒப்புதல். விரிவான செய்திகள். குஜராத்தில் நாளை சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறும் விழா நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். நிகழ்ச்சியில் நாட்டின் முதலாவது கடல் விமான சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் அக்டோபர் 31 குஜராத் மாநிலம் கேவடியாவில் நடைபெறவுள்ள ஒற்றுமை தின கொண்டாட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். சபர்மதி ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலை ஒற்றுமைக்கான சிலையாக போற்றப்படுகிறது. இந்த ஒற்றுமை சிலைக்கு நாளை நேரில் சென்று மரியாதை செலுத்தும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு ஒற்றுமைக்கான உறுதிமொழியை செய்து வைத்து பின்னர் அங்கு நடைபெறும் ஒற்றுமை அணிவகுப்பையும் பார்வையிடுகிறார். பின்னர் அங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் முசோரியில் LBSNAA பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்று வரும் இந்திய குடிமைப்பணி பயிற்சி அதிகாரிகள் இடையே பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாற்றுகிறார். குடிமைப்பணி அதிகாரிகளின் பணி தொடக்கத்திலேயே பல்வேறு துறைகள் மற்றும் சேவைகளில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதை நோக்கமாக கொண்டு இந்த பொதுத்தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப் எனப்படும் இந்த இரண்டாவது அமர்வில் 18 துறைகள் மற்றும் 3 ராயல் பூட்டான் துறைகளைச் சேர்ந்த 428 பயிற்சி அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். இதன் பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி கேவடியா ஒருங்கிணைந்த மேம்பாட்டின் கீழ் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஒற்றுமை கப்பல் என்று பெயரிடப்பட்டுள்ள கடல் விமான சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். ஒற்றுமை வணிக வளாகம், குழந்தைகள் ஊட்டச்சத்து பூங்கா, ஐநா சபையின் அனைத்து அலுவல் மொழிகளிலும் வடிவமைக்கப்பட்டுள்ள கேவடியாவின் செயலி ஆகியவற்றை ஒற்றுமை ஒளிர்வு தோட்டத்தில் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் தொடங்கி வைக்கும் கடல் விமானம் குஜராத்தின் பிரசித்தி பெற்ற சபர்மதி ஆற்றங்கரையிலிருந்து சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்டமான சிலையான ஒற்றுமைக்கான சிலை அமைந்துள்ள நர்மதா மாவட்டம் கேவடியா பகுதிக்கு இயக்கப்பட உள்ளதாக மத்திய கப்பல் துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தனியார் நிறுவனத்தால் இயக்கப்படவுள்ள இந்த விமானத்தில் 19 பயணிகள் பயணம் செய்யலாம். சுமார் 51 நீளமும் 19 உயரமும் கொண்ட இந்த கடல் விமானம் 5,670 கிலோ எடையை சுமந்து செல்லக்கூடியதாகும். கடல், ஆறு, ஏரி என பரந்து விரிந்த நீர்பரப்புகளிலிருந்து புறப்பட்டு மீண்டும் தண்ணீரிலேயே இறங்கும் வசதி கொண்ட இந்த கடல் விமானம் சுற்றுலாவிற்கு பெரும் ஊக்கம் அளிப்பதாக அமையும் என்றும் கப்பல் துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரதமரின் குஜராத் சுற்றுப்பயண நிகழ்ச்சிகளை தூர்தர்ஷன் அலைவரிசையும் பொதிகை தொலைக்காட்சியும் காலை 6:30 முதல் நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறது. அணைகளை புனரமைக்கும் மாபெரும் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஆகியோர் பின்னர் செய்தியாளர்களிடம் விளக்கினார்கள். அப்போது பேசிய மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்,
நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 736 அணைகளின் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு செயல்திறனை மேம்படுத்துவதற்காக அணை சீரமைப்பு திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதன் கீழ் 10,211 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அணை சீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தை அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2023 ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் செயல்படுத்தி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். 211 करोड़ रुपए की यह परियोजना दो चरणों में होगी और इसका 80% अंशदान जो है वो वर्ल्ड बैंक और वर्ल्ड बैंक के साथ साथ में एशियन इंफ्रास्ट्रक्चर इंप्रूवमेंट बैंक के माध्यम से आएगा. தானியங்கள் அனைத்தையும் முழுமையாக சணல் பைகளிலேயே பேக்கிங் செய்ய வேண்டும் என்ற விதிமுறையை நீட்டிக்க இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறினார். உற்பத்தி செய்யப்படும் சர்க்கரையில் 20% சணல் பைகளிலேயே பேக்கிங் செய்யப்பட வேண்டும் என்ற முடிவிற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக அவர் தெரிவித்தார். 100% खाद्यान्नके लिए पूरी बैगे जूट की आएगी और शक्कर के लिए 20% शक्कर जूट के बैग में पैक होगी. इससे जूट के खेती को जूट के उद्योग को बढ़ावा मिले. இந்தியா கம்போடியா இடையே சுகாதாரம் மற்றும் மருத்துவத் துறையில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. கொரோனா பிரச்சினைக்கு பிறகு சீனாவின் வூகான் நகரத்திற்கு இந்தியாவின் முதல் விமான சேவை இன்று தொடங்குகிறது. உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்று சீனாவின் வூகான் மாகாணத்திலிருந்து முதலில் அடையாளம் காணப்பட்டது. அதன் பிறகு உலக நாடுகள் முழுவதும் கொரோனா தொற்று பிரச்சினை பரவியது. இதனால் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு பொது முடக்கங்கள் அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் இந்தியாவில் கொரோனா தொற்று ஊரடங்கிலிருந்து படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. கொரோனா ஊரடங்கால் தாயகம் திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் சிறப்பு விமானங்களை மத்திய அரசு இயக்கி வருகிறது. இந்த வரிசையில் சீனாவின் வூகான் நகரத்திற்கு தில்லியிலிருந்து இன்று முதல் விமான சேவை தொடங்குகிறது. சீனாவிலிருந்து தாயகம் திரும்ப முடியாமல் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வர இந்த விமானம் இயக்கப்படுகிறது. இதன்படி தாயகம் திரும்புபவர்களுக்கு கொரோனா பரிசோதனையுடன் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ கண்காணிப்பு அளிக்கப்பட உள்ளது. இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே மக்களிடையே நிலவும் நட்புறவே இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவில் சிறந்த அடித்தளமாக விளங்குகிறது என்று வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று இது தொடர்பாக பேட்டியளித்த அவர், இந்தியா அமெரிக்கா இடையே நிலவும் நல்லுறவை மேலும் வளர்க்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அமெரிக்கா செல்லும் இந்தியர்களுக்கு விசா பெறுவதில் ஏற்படும் பிரச்சினைகளை களைவதற்கு அமெரிக்க அரசுடன் இந்திய அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் நில சீர்திருத்த சட்டம் தொடர்பாக கருத்து தெரிவிக்க பாகிஸ்தானுக்கு உரிமை கிடையாது என்றும் தீவிரவாதத்திற்கு அந்த நாடு அளித்து வரும் ஆதரவை உலகம் அறியும் என்றும் ஸ்ரீவத்சவா அப்போது குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் பிஜேபி நிர்வாகிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்ஹாம் மாவட்டம் ஒய்கேபூரா பகுதியில் நேற்று காரில் பயணம் செய்து கொண்டிருந்த பிஜேபி நிர்வாகிகள் 3 பேரை வழிமறித்த தீவிரவாதிகள் அவர்கள் மீது சரமரியாக துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பியோடினார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த அவர்கள் மூவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிவோடிய தீவிரவாதிகளை தேடும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே இந்த சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கட்சிப் பணியில் சிறப்பாக பணியாற்றி வந்த 3 இளைஞர்கள் தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டதை தாம் கடுமையாக கண்டிப்பதாகவும் உயிரிழந்த அவர்களின் குடும்பத்தாருக்கு தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் மனோஜ் சின்ஹாவும் அம்மாநில பிஜேபியும் இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்திப்பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள். பங்கேற்கிறார் நுரையீரல் மருத்துவர் ரா நவீன் வெண்ணிலவன், சந்திக்கிறார் ஜே சாந்தி. நேயர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கொரோனா குறித்த தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம்.
இன்று இரவு 7:30 நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். செய்திகள் தொடர்கின்றன. அரசு ஊழியர்களுக்கான எல்டிசி எனப்படும் விடுமுறை கால பணியப்படியை கேஷ் வவுச்சர் முறையில் வழங்கும் திட்டத்தை பிற பிரிவினருக்கும் வருமான வரி சலுகை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை காலத்தை முன்னிட்டு விடுமுறை கால பயணப்படி கேஷ் வவுச்சர் முறையில் இந்த ஆண்டு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. தற்போது இந்த கேஷ் வவுச்சர் வழங்கும் திட்டத்திற்கான வருமான வரி சலுகையை மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் பிற பிரிவினருக்கும் நீட்டிக்கப்படும் என்று வரித்துறை அறிவித்துள்ளது. இதன் மூலம் ஒரு நபருக்கு அதிகபட்சம் 36,000 ரூபாய் வரை சலுகை கிடைக்கும். எல்டிசி தொகையின் 3 மடங்கு அளவிற்கு ஆன்லைன் வழியாக பொருட்களை வாங்கியும் இந்த திட்டத்தின் கீழ் கேஷ் வவுச்சரை பெற முடியும். 2018-2021 காலகட்டத்திற்கு இந்த சலுகை பொருந்தும். தமிழகத்தில் மருத்துவ படிப்பு மாணவர்கள் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே இது தொடர்பான சட்ட மசோதா மாநில ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் ஆளுநர் முடிவெடுக்க தாமதம் ஏற்பட்டுள்ளதால் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கியுள்ளது. கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவ மாணவர் சேர்க்கையில் வாய்ப்பு வழங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மருத்துவத்துறை முதன்மை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் இதற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளார். இதனிடையே இந்த அரசாணை மூலம் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ படிப்பு கனவு நிறைவேறும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்புகளில் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்க தமிழக அரசு அரசாணை பிறப்பித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசிடம் இந்த அதிகாரம் இருக்கிறது என்றால் ஏன் மசோதாவை நிறைவேற்றினார்கள், ஏன் ஆளுநருக்கு அனுப்பி பல மாதங்கள் கிடப்பில் போட்டார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த 7.5% இடஒதுக்கீட்டை இந்த ஆண்டே நடைமுறைப்படுத்த தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டு ஆணையை வரவேற்பதாக தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு கட்டத்திலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதில் தமிழக பிஜேபி உறுதியாக இருந்ததாகவும் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் தெரிவித்தார். இதேபோல் பாமக நிறுவனர் ராமதாசும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 உள் இடஒதுக்கீடு வழங்கும் தமிழக அரசின் அரசாணைக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். இந்த அரசாணை மாணவர்கள் மத்தியில் நிலவும் பதற்றத்தை போக்க வேண்டுமே தவிர மேலும் குழப்பங்களை ஏற்படுத்திவிடக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக அரசின் அரசாணைக்கு சட்ட பாதுகாப்பு வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து கணிசமாக குறைந்து வருகிறது. கொரோனாவில் இருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை சுமார் 91% அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து கணிசமாக குறைந்து வருகிறது. கொரோனாவில் இருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை சுமார் 91% அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 57,386 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதனையடுத்து குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 373,375 பேர் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று மட்டும் 563 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து 121,090 உயர்ந்துள்ளது. மொத்தம் 594,386 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தமிழகத்தில் நேற்று புதிதாக 2,652 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநிலத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 719,403 அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 4087 பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பினர். இதையடுத்து தமிழகத்தில் கொரோனாவால் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 683,464 உயர்ந்துள்ளது. இத்தொற்று பாதிப்பால் நேற்று ஒரே நாளில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,053 அதிகரித்துள்ளது. சென்னையில் நேற்று புதிதாக 756 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 3,29,95,290 உயர்ந்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,53,46,789 அதிகரித்துள்ளது. இதுவரை 11,86,381 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்கப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும், முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்கப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்கப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உலகிற்கு அன்பு சகோதரத்துவம் என்ற கொள்கையின் வாயிலாக மனிதநேயத்திற்கான மார்க்கத்தை வழங்கியவர்கள் நபிகள் நாயகம் என்று கூறியுள்ளார். சமூக நல்லிணக்கம், சம வாய்ப்புடைய சமூகத்தை உருவாக்க நபிகள் நாயகம் பாடுபட்டதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உலகம் முழுவதும் சகோதரத்துவம் நிலைக்க வேண்டுமென்று மனிதநேயத்திற்கான மார்க்கத்தை காட்டியவர் நபிகள் நாயகம் என்று கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மிலாது நபி திருநாளன்று அனைவருக்கும் வளமான வாழ்வும் சகோதரத்துவம் பெருகட்டும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின், தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்களும் மிலாது நபி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 113வது ஜெயந்தி விழா மற்றும் 58வது குரு பூஜையை முன்னிட்டு மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார், விஜயபாஸ்கர், காமராஜ், பாஸ்கரன், நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் குமார், மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் தேவர் மரியாதை செலுத்தினா்.
திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மதுரை கோரிப்பாளையம் தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அக்கட்சியின் முதன்மை செயலாளர் கே என் நேரு, துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். இதனிடையே தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள செய்தியில், தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தமது இரு கண்களாக கொண்டு வாழ்ந்த தேவர் திருமகனாரின் ஜெயந்தி தினத்தில் அவரை போற்றி வணங்குவதாக தெரிவித்துள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி மற்றும் குருபூஜை தமிழக அரசு சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பசும்பொன்னில் உள்ள தேவரின் நினைவகத்தில் இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இதில் பங்கேற்று தேவரின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்களும் தேவரின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். தொடர்வது விரைவு செய்திகள். வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தகவல்களின் பாதுகாப்பு குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு முன்பு பேடிஎம் மற்றும் கூகுள் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் நேரில் ஆஜராகி விளக்கமளித்தனர். தனிநபர்களின் தகவல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆராய நாடாளுமன்ற நிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழு வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளிக்குமாறு தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வானில் அரிய நிகழ்வாக தோன்றும் ப்ளூ மூன் நாளை நிகழவுள்ளது. ஒரே மாதத்தில் இரண்டு பௌர்ணமிகள் ஏற்படுவது அரிதான சம்பவமாகும். இதில் இரண்டாவது பௌர்ணமி ப்ளூ மூன் என்று அழைக்கப்படுகிறது. அறிவியல் ரீதியாக நீல நிற நிலா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ள ப்ளூ மூன் நாளை வானில் தோன்றுகிறது. கடைசியாக ப்ளூ மூன் 2018 March 31 ஏற்பட்டது. ரயிலில் பயணிக்கும் பெண் பயணிகளுக்கு புறப்படும் ரயில் நிலையத்திலிருந்து சென்றடையும் ரயில் நிலையம் வரை பாதுகாப்பு அளிக்கும் நோக்கத்தில் எனது தோழி என்ற திட்டத்தை இந்திய ரயில்வே தொடங்கியுள்ளது. ரயில் பயணத்தின் போது ஏதாவது பிரச்சினை ஏற்பட்டால் 182 என்ற எண்ணுக்கு போன் செய்து தகவல் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிக்கும் பெண் பயணிகளை அதிகாரிகள் தொடர்பு கொண்டு பேசுவார்கள். தேசிய பாதுகாப்பு படை போலீசார் ரயிலில் தனியாக பயணம் செய்யும் பெண் பயணிகளுக்கான பாதுகாப்பை வழங்குவார்கள். கொரோனா பற்றிய அறிவியல் கார்ட்டூன் புத்தகத்தை உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் வெளியிட்டார். இது உலகின் முதல் அறிவியல் கார்ட்டூன் புத்தகமாகும். அறிவியல் அடிப்படையிலான தகவல்களை கார்ட்டூன் வடிவத்தில் மிக நுட்பமாகவும் சுவாரஸ்யமாகவும் தெரிவிக்கும் வகையில் இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பை பை கொரோனா என்ற தலைப்பில் உலகின் முதல் அறிவியல் கார்ட்டூன் புத்தகத்தை லக்னோவில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி மையத்தின் முதன்மை விஞ்ஞானி பிரதீப் ஸ்ரீவத்சவா வடிவமைத்துள்ளார். காஷ்மீரின் புகழ்பெற்ற தால் ஏரியில் நீர் சறுக்கு விளையாட்டுகள் தொடங்கியுள்ளன. கொரோனா தொற்று காரணமாக தால் ஏரியில் அனைத்து சுற்றுலா நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டிருந்தன. தற்போது தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதால் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி தால் ஏரியில் நீர் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கியுள்ளன. பாம்பன் பாலத்தில் மிதவை படகு மோதியதால் சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் வந்த விரைவு ரயில் மண்டபத்தில் நிறுத்தப்பட்டது. பாம்பன் பாலத்தில் புதிய ரயில் பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு வீசிய பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக பாம்பன் ரயில் தூக்கு பாலத்திற்கு அருகில் இருந்த மிதவை படகும் அதிலிருந்த கிரேனும் ரயில் பாலத்தின் மீது மோதியது. இதனால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து ஆராயப்பட்டு வருகிறது. கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை November 16 திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் இந்த ஆண்டு சபரிமலையில் நாள் ஒன்றுக்கு 1000 பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கின் போது 5000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரிசனத்திற்கு 24 முன்பு பக்தர்கள் கொரோனா பரிசோதனை செய்திருக்க வேண்டும் என்றும் பக்தர்கள் இரவில் தூங்குவதற்கு அனுமதி இல்லை என்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அடுத்து வருவது உலக செய்திகள். புல்வாமா தாக்குதலில் பாகிஸ்தான் அரசுக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக அந்நாட்டு அமைச்சர் ஃபவாத் சௌத்ரி ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த 2019 ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா பகுதியில் நடத்தப்பட்ட தீவிர தாக்குதலில்
இந்திய ராணுவ வீரர்கள் 40 பேர் கொல்லப்பட்டனர். நாடு முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த சம்பவத்திற்கு பிறகு பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்று இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தி பயங்கரவாத முகாம்களை அழித்தது. இந்த நடவடிக்கையில் பாகிஸ்தானை சேர்ந்த 100 மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அந்நாட்டு அமைச்சர் ஃபவாத் சௌத்ரி, புல்வாமா தாக்குதலில் பாகிஸ்தான் அரசிற்கு நேரடி தொடர்பு உள்ளதாக ஒப்புக்கொண்டார். புல்வாமா தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டியதில் பாகிஸ்தான் அரசிற்கு பங்கு இருப்பதாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அமெரிக்காவில் H-1B விண்ணப்பதாரர்களை கணினி மூலம் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து விசா வழங்கும் நடைமுறையை ரத்து செய்ய அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க தேசிய பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் H-1B விசாவிற்கு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் முறையை ரத்து செய்ய திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. அதற்கு பதிலாக விண்ணப்பதாரர்கள் பெறும் வருடாந்திர ஊதியத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு விசா வழங்கும் முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டு பணியாளர்கள் வருவதால் அமெரிக்க பணியாளர்கள் பாதிக்கப்படும் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று அந்நாடு எதிர்பார்க்கிறது. புதிய நடைமுறையை கொண்டு விண்ணப்பதாரர்கள், H-1B1 பணியாளர்கள், அமெரிக்க பணியாளர்கள் ஆகிய 3 தரப்பினர்கள் நலன்களையும் சமன் செய்யும் வகையில் முன்னுரிமைகள் அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை மாற்றம் குறித்து சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் இன்னும் 30 பதிலளிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஃபிட் இந்தியா இயக்கத்தின் சார்பில் 200 கிலோமீட்டர் ஃபிட் இந்தியா வாக்கத்தான் ஓட்டத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு நாளை தொடங்கி வைக்கிறார். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்சல்மார் நகரில் இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தோ திபெத்தின் எல்லை காவல்துறையினர் இந்த 3 நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். இந்த 200 கிலோமீட்டர் பந்தயத்தில் பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் ஆயுதப்படை வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். வீரர்களின் உடல் உறுதியை வலுப்படுத்தும் வகையிலும் இந்த விழிப்புணர்வு தொடர் ஓட்டத்தை இந்திய பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள தார் பாலைவனத்தில் வீரர்கள் மேற்கொள்ளவுள்ளனர். இதுகுறித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறுகையில், இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் உள்ள மக்கள் அனைவரும் ஃபிட் இந்தியா இயக்கத்தின் மூலம் பயன்பெறும் வகையில் இதுபோன்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளதை அடுத்து தமிழகத்தின் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்திற்கு அடுத்த 2 மஞ்சள் குறியீடு மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்னும் 2 தென் தமிழகத்தின் திருநெல்வேலி, தென்காசி, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவையான நிகழ்வுகளை குறித்து காணலாம். மெக்சிகோவில் இறந்தவர்களின் நினைவாக மக்கள் வீடுகளின் முன்பு எலும்பு கூடுகளின் உருவங்களை அமைத்து வித்தியாசமான பழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர். நவம்பர் 2 அங்கு இறந்தவர்களின் தினம் என்ற வழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு வீடுகளின் முன்பும் சாலைகளிலும் பிரம்மாண்ட எலும்பு கூடு உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் இறந்து போன தங்களது உறவினர்கள் தொடர்ந்து தங்களுடன் வாழ்வதாக அவர்கள் நம்புகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குஜராத்தில் நாளை நடைபெறும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. நாட்டின் முதலாவது கடல் விமான சேவையையும் தொடங்கி வைக்கிறார். 10,211 கோடி ரூபாய் செலவில் 736 அணைகளை புனரமைக்கும் மாபெரும் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். நபிகள் நாயகம் பிறந்த தினமான மிலாது நபி பண்டிகை இன்று கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து.
கொரோனா பிரச்சினைக்கு பிறகு சீனாவின் வூஹான் நகரத்திற்கு இந்தியாவின் முதல் விமான சேவை. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் தில்லியிலிருந்து இன்று இயக்கம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா நினைவிடத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை. புல்வாமா தாக்குதலில் பாகிஸ்தான் அரசிற்கு நேரடி தொடர்பு, நாடாளுமன்றத்தில் பாகிஸ்தான் அமைச்சர் ஃபவாத் சௌத்ரி ஒப்புதல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.